சூரியன் உதயமானாதாங்க நம்ம வாழ்க்கையே தொடங்கும். இல்லனா தூங்கிக்கிட்டே தான் இருப்போம். சும்மா ஒரு கற்பனைக்காக ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். திடீர்னு ஒரு நாள் சூரியன் காணாம போயிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? அது எப்படி நடக்கும்? சூரியன் தான் எங்கேயும் போகாதே அப்படின்னு தானே சொல்றீங்க. ஒருவேளை அப்படி நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சூரியன் திடீர்னு காணாம போயிட்டா பூமியில இருக்கிற வெளிச்சம் மறைய 8 நிமிஷம் 20 செகண்ட்ஸ் ஆகும். ஆனா சூரியன் காணாம போறப்ப நமக்கு ராத்திரி நேரமா இருந்துச்சுன்னா அது அப்படியேதான் இருக்கும். அதாவது இந்த உலகம் முழுக்க இரவு நேரமாவே ஆயிடும். அது மட்டும் இல்ல, பூமி உள்ளிட்ட மற்ற கோள்கள் எல்லாமே கண்ணா பின்னான்னு ஓடவும் ஆரம்பிச்சிரும். நம்ம பூமியில இருக்கிறதுனால மத்த கோள்கள்லாம் காணாம போறத பார்க்க முடியாது. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்யறதுக்கு முழு காரணமும் சூரியன் தான். அந்த சூரியனே இல்லனா எந்த செடியும் தண்ணிய உறிஞ்சாது, பூ பூக்காது, எல்லாமே அப்படியே நின்னு போயிடும். நமக்கு தான் கவலையே இல்லையே, நம்ம வீட்டுலதான் அரிசி பருப்பு எல்லாம் இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா விஷயம் நம்மள பத்தி மட்டும் இல்லங்க. தேனீக்கள் மாதிரியான புதுசா பூக்கிற பூக்கள்ல இருந்து தங்களோட உணவு தேடுற பூச்சிகளுக்கு உணவு இல்லாம போயிடும். முக்கியமா பாத்தீங்கன்னா உணவு சங்கிலியே பாதிச்சிடும். ஆனா இந்த விஷயம் தாவரங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பே தவிர மரங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. நல்லா வேர் விட்டு வளர்ந்த மரங்கள் பல வருஷங்கள் அப்படியேதான் இருக்கும். பழைய கால மாதிரி இப்ப வாழ்றது இல்ல. எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்கு, அதனால இருட்டுலதான் வாழ வேண்டி இருக்குமோன்னு கவலை கூட பட தேவையில்ல. சூரியனோட தாக்கத்தாலதான் மத்த நட்சத்திரங்கள் தெரியாம இருக்கும். சூரியன் இல்லாம போயிட்டா நட்சத்திரம் இன்னும் பிரகாசமா தெரியும். ஒரே நாள்ல சூரியன் திரும்ப வந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு வாரம் இதே மாதிரி இருந்தா, முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு எந்த பூவும் பூக்காது. அதனால பூக்கள் இருக்கிற தேனை சார்ந்து வாழ்ற பூச்சிகள் சாக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி பல உயிரினங்கள் ஒன்னோட ஒண்ணு சார்ந்து இருக்கிறது எல்லாமே ஒன்னொன்னா சாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தொடர்ச்சியா விலங்குகள் சாகிறதால பூமியில அதுங்களோட உடல் செதஞ்சு கார்பன் வாயுக்களோட அளவு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வாரம் முழுக்க சூரியன் இல்லனா கடல் பரப்பு ரொம்பவே குளிர்ந்த நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும். சூரியனே இல்லாத துருவ பகுதிகள் எவ்வளவு பனியோட இருக்கும், அதே அளவுக்கு பனிகள் உலகம் முழுக்க வர ஆரம்பிச்சிடும். ஆனா இதெல்லாம் நடக்க ஒரு வாரம் மட்டும் போதாது, இன்னும் நிறைய நாட்கள் தேவைப்படும். நாளுக்கு நாள் வெப்பம் குறைய மனுஷங்க சாகவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா திடீர்னு தட்பு வெப்பநிலை மாறும்போது மனிதர்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா விலங்குகளுக்கு அந்த கவலை கிடையாது. விலங்குகள் பூமியோட பாறை பிளவுகள்ல இருந்து வர வெப்பத்தையும் மத்த உயிர்களையும் சாப்பிட்டு உயிர் வாழ தொடங்கிடும். சூரியன் தான் பூமி உள்ளிட்ட கோள்கள் சுத்தி வர மையப்புள்ளியா இருக்கு அப்படிங்கறதையும், சூரியன் இல்லைன்னா மத்த கோள்கள் தன்னோட சுற்றுவட்ட பாதையிலிருந்து விலக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறதையும் முன்னாடியே சொல்லியிருந்தோம். சூரியன் காணாம போயிட்டா பூமிய பிடிச்சு வைக்க வழி இல்லாம அதோட சுற்றுவட்ட பாதையில இருந்து விலக ஆரம்பிச்சிடும். இந்த பூமியில உயிர்கள் தோன்றி பல கோடி வருஷம் ஆகுது. ஆனா கடந்த 100 ஆண்டுகளாதான் இத்தனை மாற்றங்கள், அடிக்கடி நிலநடுக்கங்கள் இதெல்லாம் ஏற்படுது. குறிப்பா பூமியோட வெப்பம் அதிகரிக்க தொடங்கினதும் கடந்த 30-40 வருஷங்கள்ல தான். கோடிக்கணக்கான வருஷமா இருக்க இந்த சூரிய குடும்பத்துல இந்த மாதிரியெல்லாம் இதுவரைக்கும் நடந்ததும் இல்லை, இனியும் நடக்க போறதும் இல்லை. என்னங்க நாங்க சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ நீங்க இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படி இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி புதுமையான தகவல்களுக்கு ஆதன் பீடியா தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.